வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரையா ஆரோத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பொதுச்செயலர் அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து பசும்பொனுக்கு வரும்போது கற்களும் காலணிகளும் வீசப்பட்டதாக சொன்னாங்க ஸோ அந்த வீசப்பட்டதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன்லாம் வந்து சாட்டந்தே ஓபிஎஸ் மேலே தான் பட் வந்து ஓபிஎஸ் என்ன சொல்லியிருந்தாரு இந்த மாதிரிலாம் நடந்திருக்க அது அது தப்பு தான் காலணி சிறப்புலாம் வீசியிருக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்தது வருத்தம் அளிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டீசென்ட்டாக முடிச்சிட்டாரு பட் இது வந்து ஓபிஎஸ் அணியை தான் பண்ணாங்கன்ற மாதிரி வந்து திண்டுக்கல் வசனம் சொல்லியிருந்தார் பட் அது காரணம் என்ன கேட்கும்போது தான் தெரியுது ஸோ இந்த கற்களை வீசினது செருப்பு வீசினது முக்கியமான காரணம் அந்த நபர்கிட்ட கேட்கும்போது வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா வன்னியருக்கு கொடுத்துட்டாங்க மித்த சமூகத்தை சொந்தக்களை துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிச்சாமி அதனால தான் வீசினேன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு ஆனால் ஓபிஎஸ் இன்னொரு விஷயம்னு சொல்லியிருந்தார் புண்ணிய பூமிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஜாதி மதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மறந்துட்டு வரணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னுக்கு பின் முரணா பேசியிருந்தார் முத காலனி உளுந்தா தெரியாது கல் உளுந்தா தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது நடந்ததே தெரியாதுங்க எங்களுக்கு அப்புறம் நடந்ததுக்கு விளக்கம் வேற கொடுத்துருந்தாரு ஸோ அவங்களுக்கே தெளிவாக தெரியும் ஓபிஎஸ் வேற யாரும் பண்ணலான்றது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இதை ஒதுக்கினால்தான் தெளிவாக இந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெளிவா தெரியுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார்